ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சயின்டிஃபிக் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் குவைட் பிளேஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த படத்தில் எப்படி சவுண்டு போட்டாவே ஒரு வித்தியாசமான மிருகம் வந்து எல்லாத்தையும் கொண்ணும், அதே மாதிரி இந்த படத்தில் கண்ணை தொந்து பார்த்தாவே எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. அது ஏன் எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி வித்தியாசமான மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆறு காமிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான், என்னென்னா இங்கே சேஃப்டியான பிளேஸ் இருக்குது, சாப்பிட உணவு இருக்குது, ஆனால் வர வழி ரொம்ப ஆபத்தானது, சின்ன பசங்களாக இருந்தால் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த நியூஸில் கேட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி தன்னோட ரெண்டு பசங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. என்னென்னா எத்தனை சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் கண்ணை திறக்கக்கூடாது, நானே சொன்னாலும் கண்ணை திறக்கக்கூடாது, சரியா அப்படி தோந்தீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் வளர்த்து அந்த பேர்டை எடுத்துக்கிட்டு அப்படியே அவளும் கண்ணை கட்டிக்கிட்டு தட்டு தடுமாறி ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு அப்படியே வெளியே கிளம்புறாங்க. கரெக்டாக அதுக்கு வசதியாக கயிறு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அதை பிடிச்சிக்கிட்டே எப்படியே ஆத்தோத்தில் இருக்க படகுக்கு போயிடுறாங்க. அப்படியே அந்த படகை எடுத்து கண்ணை திறக்காமே தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் ஏற்றிட்டு அப்படியே மெதுவாக ஆற்றுல போயிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுறாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. என்னென்னா நம்ம ஹீரோயின் ஒரு டைவர்ஸ் உமனுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அவங்க அக்காவும் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வித்தியாசமான நியூஸ் ஒன்று ஓடுது. என்னென்னா ரஷ்யாவில் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அதை அடிச்சுக்கிட்டு அப்படியே இறந்து போயிடறாங்கன்னு கேட்டோம்னா, ஓகே ரஷ்யாவில் தான் நடக்குது, நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு ரெண்டு பேரும் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அங்கே போகிற வழியில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு நின்று அப்படியே ஃபோனில் கடலை வறுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டே அப்படி சிரிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை மீட் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே அவங்க அக்கா நான் இது வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு போகும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கடலை வறுத்துட்டு இருந்த பொம்பளை அப்படியே கண்ணாடியில் அவளே அது பாட்டுக்கு பைத்தி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பயந்து வேகமாக காதில் ஓடி வந்து எரிக்கிறேன். இங்கேருந்து உடனே கிளம்பலாம் சொல்லும்போது அப்போ தான் எல்லாம் நோட் பண்ணுறாங்க, ரோட்டில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா காரெல்லாம் தாறுமாறாக போயிட்டு இருக்குது, இவங்களை இடிக்கிற மாதிரியே வந்துகிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்றுமே புரியல, ரஷ்யாவில் நடப்பட்டது நம்ம ஊருக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கும்போது அவங்க அக்காவும் அதில் அஃபெக்ட் ஆயிடுறா. திடீர்னு ரோட்டில் வெறிச்சு பார்த்துக்கிட்டே கண்ணெல்லாம் கலங்குது. வேகமாக போய் ஒரு காரில் பண்ணி காரை ஆக்சிடென்ட் பண்ணிடுறா. அப்படியே அந்த காரில் இருந்து ரெண்டு பேருக்கும் சாவர அடி இல்லை. அப்படியே அவங்க அக்கா காரி வெளியே வந்து பைத்தி முடிச்ச மாதிரி போய் நடு ரோட்டில் நின்று லாரியில் அடிபட்டு செத்துறா. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல, எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கீழே விழுந்துடுறா, தூக்கி விடுறதுக்கூட ஆள் இல்லை. இதை பாட்ட பாதுகாப்பட்ட ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை போய் தூக்கி விட போகிறா. திடீர்னு அவ்வளோ அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியுது. ஒரு எரிஞ்ச கார் இருக்குது, அதில் போய் அவளே உக்காந்துக்கிட்டு அவளும் க்ளோஸ் அவுட்டு அந்த இடத்துல. இதை பார்த்து இன்னொரு கருப்பினை வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறோம். அவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ மாதிரியே. அப்படியே ஒரு வீட்டு பக்கத்தில் போய் கதவு தட்டுறாங்க. ஆனால் அங்கே இருக்க மொட்டையும் கதவை திறந்த விட மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த வீட்டு அவனோட ஒய்ஃப் வந்து, நான் தான் இந்த வீட்டு ஓனர் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பாதுகாப்பாக கதவை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. உள்ளார வந்து பார்த்தா இங்கே நிறையா பேர் அதுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தா அவங்க ரிலேஷன் ஒவ்வொருத்தராக இதேமாதிரி எஃபெக்ட் ஆகி செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்து எல்லோரும் அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம எதையோ பார்க்குறனால தான் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சாவுறோம்னா. அங்கே இருக்க டோர் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படியே இப்போ பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய பிளாக் கவர் துணி வச்சு வெளியே யாரும் பார்க்காத மாதிரி அதை அப்படியே மூடிக்கிட்டு ஆற்றுல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரியாமல் அப்படியே கவலையில் இருக்கும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்ஸ் என்ன காமிக்கிறாங்க. என்னென்னா அவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கும்போதே அப்படியே திடீர்னு யாரோ அந்த வீட்டுக்கு வெளியே வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்குது. அவங்களுக்குள்ளேயும் நிறைய கன்ஃபியூஷன், கதவை திறக்கலாமா இல்லை நம்மளும் அஃபெக்ட் ஆகிடுவாமான்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் கையில் ஒரு கன் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அவனும் வெளியே வந்தவன் அஃபெக்ட் ஆகிடுன்னு தெரிஞ்சால் நான் அவனையும் சுட்டு கொண்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ அதாங்க அந்த கருப்பினி தவன் டாம் அப்படியே சொல்லிவிட்டு மெதுவாக கதை திறக்கலாம். வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு கருப்பினி பொண்ணு இருக்கா, எனக்கு அவள் அஃபெக்ட் ஆகலைன்னு தெரிஞ்சோன்னா எல்லோரும் அப்படியே அவளையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம இப்படியே உள்ளார பயந்துட்டு இருந்தோம்னா எப்படி செத்து போயிடுவோம், அதுக்கு நான் வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தன், யோ பார்க்குறது எல்லாம் ஒன்று தான், கண்ணில் பார்த்தாலும் ஒன்று தான், கேமரா பார்த்தாலும் ஒன்று தான் சொல்லும்போது உடனே அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னென்னா என்னை ஒரு சேரோட கட்டி வச்சுருங்க, நான் பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், நான் எதுவும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உடனே என்னை கொண்டுருங்கன்னு சொன்னோன்னா இது நல்ல ஐடியா இருக்குதுன்னு எல்லாம் அதுக்கு ஒத்து வராங்க. உடனே அவனை கட்டில் இது சேரில் கட்டி வச்சு
பிடிச்சிட்டு போகும்போது சிசிடிவி கேமராவில் பார்க்குறோம், ஓ யாருமே இல்லை, திடீர்னு காற்று அடி வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்குது, இலையெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னா அவ்வளோதாங்க, இவனை அஃபெக்ட் ஆகிட்டான், எப்படி செத்து போவான்னா அந்த சேரில் தலையை மட்டும் முட்டி முட்டி அவனே செத்து போயிடுவான். எல்லோரும் வந்து பார்த்துட்டு அவ்வளோதான், அவனே தனக்கு சாவை தேடிக்கிட்டான்னு சொல்லிவிட்டு, அப்புறம் அந்த இன்னொரு கர்ப்பிணி பெண் வந்தாலுங்க, அவளும் நம்ம ஹீரோயின், எப்படி தன்னோட பசங்களை வளர்க்குறதுன்னு பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க இந்த பிரச்சனைலாம் சீக்கிரம் முடிஞ்சு நல்லபடியாக நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, அப்போ அந்த கருப்பினாலு நான் நம்ம படத்தோட ஹீரோ வரா, அவளுக்கும் நம்ம ஹீரோக்குன்னு ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரெண்டு பேத்துக்குள்ளே கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. 14 மணி நேரம் நம்ம ஹீரோயின் எப்படியோ தட்டு தடு மாதிரி போயிட்டுருக்கும்போது திடீர்னு நடாத்துக்குள்ளே எவனோ ஒருத்த கத்துற மாதிரி தெரியுது. இவங்க ரெண்டு குழந்தைங்களையும் அப்படியே சேஃப்டி பண்ணிட்டு கண்ணில் கையில் கன்று எடுத்துக்கிட்டு அப்படியே சவுண்டு வந்த திசையை நோக்கி சுட ஆரம்பிக்கிறா. ஆனால் அதில் அவன் மேலே படாமல் போனோன்னா அவன் திடீர்னு படகு மேலே ஏறி நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். துப்பாக்கிலாம் பிடிங்கி எறிஞ்சிக்கிட்டு ஹீரோயினோட கண்ணு கட்டு அவுக்கிற வரைக்கும் போயிடுவான். உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்த பட்டா கத்தி எடுத்து அப்படியே அவனை கொடூரமாக கொலை பண்ணி ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டு போயிடுறா. இன்னும் எவ்வளோ தூரமாக வருமேன்னு அப்படியே பயந்துக்கிட்டே நடுங்கிக்கிட்டே யோசிச்சுட்டு போயிருக்கும்போது ஃப்யூச்சரில் ஃப்ளாஷ்பேக்ஸ் காங்கிக்கிறாங்க. இப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு ஃபுட்டு இல்லை, எல்லாத்துக்கும் கொலை பசியாக இருக்கும், இப்படியே இருந்தோம்னா சாப்பிடாமே செத்துருவோம். அதுக்கு அங்கே ஒருத்தர் சொல்லுவான், நான் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் எப்படி வெளியே போகிறது, வெளியே போனாவே செத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த ஹவுஸ் ஓனரோட கார் இருக்கும், செத்து போனாலேங்க அவனோட கார் இருக்கும், அதில் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட்டு, அதான் 4 கிளாஸ் சுற்றியும் ஃபுல்லாக இப்போ வெளியே நடக்கிறது என்னன்னு தெரியாத மாதிரி பிளாக் பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அதில் ஒரு 5 பேர் என்ன நடந்தாலும் வெளியே என்ன நடக்குதுன்னு ஏன் பார்க்கக்கூடாதுன்னு எல்லாருமே ஒன்று கூடி பேசி முடிவு எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக கிளம்புறாங்க. எப்படி போகிறாங்கன்னா அந்த காரை சுற்றி ஃபுல்லாக டேஞ்சர் சென்சார் இருக்கும், அது காட்டுற வழிப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக தட்டு தடு மாதிரி நம்ம ஹீரோ தான் ஓட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ என்னென்ன ப்ராப்ளம்னா அந்த காரை சுற்றி ஃபுல்லாக டேஞ்சர் சென்சார் ஒர்க் அவுட் ஆனாலும் பயந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் காரை பிடிச்சி அப்படியே ஆட்ட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வேகமாக பின்னாடி எடுத்துக்கிட்டே போய் ஒரு வழியாக அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்லையே வந்து நிறுத்திடறான். இப்போ எல்லோரும் கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டு மெதுவாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. கொல பசியில் இருந்தவங்களுக்கு அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆளுக்கு தேவையான அதில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த சூப்பர் மார்க்கெட் கதவை யாகோ தட்டுற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரும் ஏதோ பாதிக்கப்படாதான் வந்து கதவை தட்டுறான்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கையில் கண்ணு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கதவை திறந்து விட்றாங்க. அவன் திறந்து விடும்போதே இது என்னன்னு பார்த்தா பறவையெல்லாம் வேகமாக கத்த ஆரம்பிக்குது, காற்று அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஏதோ தப்பாக நடக்குதுன்னு பூஞ்சிட்டு இருக்கும்போதே அவன் அந்த கதவை தட்டிக்கிட்டு இவன் உள்ளார வர பார்க்குறான். ஏன்னா அவனும் அந்த விசித்திரமான ஜந்துவால் இன்ஃபெக்ஷன் ஆகிருப்பான் போல். இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாரும் அவனை உள்ளார விடாத மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே சாலின்னு ஒரு குண்டு இருப்பான். அவன் எப்படியாவது இவங்களுக்கு உள்ளார இருக்கவங்களை காப்பாற்றுனா அவன் வேகமாக போய் அவனை தள்ளிக்கிட்டு அவனும் வெளியே போய் விழுந்துருவான். இதனால் அவனும் பாதிக்கப்பட்டு அதே இடத்துல 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அப்படியே செத்து போயிடுவாங்க. இதை பார்த்தாலும் உள்ளார இருக்கவங்களுக்கு ஷாக். இப்படியோ தப்பிச்சோம்னா வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்து அங்கே நடந்தால் சொல்கிறாங்க, இப்படி இந்த மாதிரி சாலிங்கிறவன் நமக்காக எல்லா அவன் உயிரை தியாகம் பண்ணிட்டான் சொல்லும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே கார் கிளம்ப சவுண்டுக்கு கேட்குது. என்னன்னு வந்து எல்லோரும் பார்த்தா அங்கே வீட்டில் வந்து 2 சைக்கோங்க அந்த காரை திருடிட்டு போயிடுறாங்க. அப்படி அங்கே சீன் கட் ஆகி இப்போ கர்னல் நடக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த படகுல 2 பேர்த்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ நடு ரோட்டில் ஒரு ட்ராக் நிற்கிதுங்க, சம்மந்தமே இல்லாமல் அதில் மோதி 2 குழந்தைங்களும் கீழே விழுந்தோன்னா அந்த 2 குழந்தைங்களும் சேஃப்டியாக கட்டி வச்சிருப்பா. எப்படியோ தட்டு தடு மாதிரி அந்த 2 குழந்தைங்களும் காப்பாற்றி அப்படியே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ சாப்பாட்டுக்கு ஏதாவதுன்னு கேட்கறதுக்காக படகை அப்படியே கரையில் நிறுத்தி அந்த படகோடு சேர்த்து தன்னோடையும் கயிறு கட்டிக்கிட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் சொல்லிட்டு போவா. என்ன நடந்தாலும் இதை விட்டு இறங்கக்கூடாது, என் வாய்ஸ் கேட்டாலும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஹீரோயின் போய் ஒரு குடோனை கண்டுபிடிச்சி அதை ஓப்பன் பண்ணி உள்ளார போய் ஏதாவது சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் இருக்கான்னு தட்டு தட்டு மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவர் கட்டி வச்சிருந்த கயிறில் ஏதோ தடங்கள் வர மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ குழந்தைங்க இருக்குதுன்னு திரும்பி வேக வேகமாக போட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அங்கே அந்த குட்டி பொண்ணு அம்மாவை லேட் ஆச்சுனோன்னா தன்னோட உடம்புல ஒரு கயிறு கட்டிக்கிட்டு அம்மாவை தேடி போக ஆரம்பிக்கிறா. அப்படியே தூரமாக போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் அந்த உருவம் நிற்குது. இல்லை வேலையும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு இறந்துருப்பா. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுத்து அந்த குட்டி பொண்ணை திட்டிகிட்டு இருக்கா. எதுக்காக வெளியே வந்தேன், நான் என்ன சொல்லிட்டு போனேன், நானே கூப்பிட்டாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே சாரிமா தெரியாமல் வந்துட்டேன்னு சொன்னோன்னா அப்படியே சமாதானாயி அந்த படகு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன் கட் பண்ணால் அப்படியே பிரசனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புதுசாக வந்த கர்ப்பிணி பொண்ணு கதவை தட்டுறாங்கன்னு வீட்டுக்குள்ளே ஒருத்தனை புதுசாக விட்டுருவாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கன்னை எடுத்துக்கிட்டு அவனை கூப்பிட்டீங்கவா புதுசாக யாரோ வந்திருக்கான்னு சொன்னோன்னே அவனை எல்லாம் கேட்பாங்க. அப்போ அவன் பாட்டுக்கு வளர்த்திக்கிட்டு இருப்பான், என்னன்னா என் ஒய்ஃபு என் குழந்தைங்க எல்லாம் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், ப்ளீஸ் என்னை எப்படியும் காப்பாற்றுங்க, என்னை வெளியே அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி அவன் அஃபெக்ட் அவளையும் நினச்சிக்கிட்டு
எல்லாரும் விட்டுருவாங்க. ஆனால் அந்த மொட்டையை மட்டும் டே இங்கெல்லாம் கூட வெளியே போடணும்னு சொன்னோன்னா அவன் ஒய்ஃப் காண்டாகி பூந்தட்டு எடுத்து அவனை மட்டையாகிறா. அப்படியே தனி ரூமில் போட்டு அவனை அடைச்சி வச்சிடறாங்க. அந்த சமயம் பார்த்து இப்போ புதுசாக வந்த அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பிரசவ வலி ரெண்டு பேத்துக்கு ஒட்டுக்காக வந்துடுது. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நம்ம ஹீரோ தான் ரெண்டு பேத்துக்கு பிரசவம் பார்ப்பான். இப்போ அந்த புதுசாக வந்திருந்தவன் அவன் எஃபெக்ட் ஆகிருப்பான் போலங்க. அந்த பேய் உருவத்தை பார்த்து வரைஞ்சி வச்சுருப்பான் போல. அதையெல்லாம் அப்படியே விரித்து வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு என் டோரில் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை போய் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் அங்கேருந்து பேர்டெல்லாம் தூக்கி அந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வச்சுருவான். இதை பார்த்தோன்னா கடுப்பாய் ஹீரோ அவங்ககிட்ட என்னன்னு கேட்க வர, ஆனால் இவன் பார்த்தா அவனையே அடித்து மட்டை ஆக்கிடுவான். அப்போ தான் தெரியும் அவனும் நான் அஃபெக்ட் ஆகிருப்பான்னு. இப்போ அடைச்சி வச்சிருந்த அந்த மொட்டைகிட்டு போய் நீங்கள் எல்லாம் சாவ போகிறீங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ரெண்டு பேத்துக்கு பசுவாகிடுதுங்க. அந்த குண்டிக்கு ஆண் குழந்தை, நம்ம ஹீரோயினுக்கு பொன் குழந்தை. மேலே வந்த அவன் நல்ல மாதிரி குழந்தை பிறந்து வச்சா நான் பார்க்கலாமான்னு கேட்கும்போது என்ன பண்ணுவானா, அங்கே மேல் ரூமில் இருந்த எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவான். அப்போ அந்த புதுசாக வந்த கர்ப்பிணி பொண்ணு அதை பார்த்து அப்படியே குழந்தைய தூக்கிட்டு சாவ போவா. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் அந்த குழந்தையை அப்படியே வாங்கிட்டு போர்வீக்கில் போய் ஒளிஞ்சிக்குவா. அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்து அப்படியே அவுட் ஆகிடுவாங்க. இப்போ அந்த கிளவியும் கண்ணை ஓப்பன் பண்ண வச்சு அங்கே வெளியே நடந்ததை பார்த்து அவளே இவனே தன் கையில் இருந்த கத்திரிக்கோள் எடுத்து அவளே குத்தி அங்கேயே கொலை பண்ணிடுறான். ஹீரோயினை வெளியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே இப்போ அந்த மொட்டை கண்ணை எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சுட ஆரம்பிப்பான். அப்போ அதுலேயும் அவனுக்கு அடிபட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே மாடியிலேருந்து கீழே உடச்சிக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் அவன் தன் கையில் வச்சிருந்த கத்திக்கோளை அந்த தன்னை மொட்டையினே அடித்து அப்படியே கொண்டுருவான். இப்போ ஹீரோக்கும் அவனுக்கு சண்டை வரும். என்னென்ன கீழே கடந்து துப்பாக்கி எடுக்க ரெண்டு பேரும் அப்படியே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியே நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு அங்கேயே சாகடிச்சிடுவான். அப்படியே ஹீரோயினு ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே 5 வருஷம் ஆகிடுங்க. இவங்க எப்படி தப்பிச்சு பொழைச்சிருப்பாங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இத்தனை வருஷம் அவங்க உயிரோடு வந்திருப்பாங்க. அப்படியே ஒரு புதுசாக வந்த வீட்டுக்கு உக்காந்து ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தது எங்கே போகலான்னு. அப்போ தான் அந்த ரேடியோவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது ஹீரோயின் எப்படி போயிட்டுருக்காங்கிற கதை தான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போகிறது ஆபத்து, ஏன்னா பெரியவங்களாக இருந்தால் போயிடலாம், குழந்தைங்களாக இருந்தால். சப்போஸ் அந்த அருவியில் போட்டு கீது கம்மிச்சுன்னா குழந்தைங்களால் தப்பிக்க முடியாது, தண்ணி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஆபத்தை பற்றி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு வழி எப்படி அங்கே போயே தான் ஆகணும் அப்படின்னு கிளம்ப தயாராகிறாங்க. அப்போ ஒரு புதுசாக வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த விசித்திரமான உருவத்தினால பாதிக்கப்பட்டவங்க 4 பேர் சுற்றி வளைச்சிட்றாங்க. இதை பார்த்து ஹீரோ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நான் போய் அவங்கள தடுக்க பார்க்குறேன், சப்போஸ் நான் செத்துட்டேன்னா நீ பின்னொரு வழியாக அவங்கள கூட்டிகிட்டு போய்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோவும் சுட ஆரம்பிக்கிறான், அவங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வெளி வழியாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்து நம்ம ஹீரோவுக்கு சொல்கிற அடிபட்டோன்னா கடுப்பாகி கண்ணை ஓப்பன் பண்ணி அவங்கள பார்த்து சுட்டுறான். அப்போ ஹீரோவும் அந்த உருவத்தை பார்த்து பாதிக்கப்படுறான். முழுசாக பாதிக்கப்பட்டதுக்குள்ளே அங்கே வந்தவனே சுட்டு கொண்டுட்டு தானும் அப்படியே அதே துப்பாக்கியில் சுட்டுட்டு செத்து போயிடறான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரிங்க, இப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அந்த மைக்கில் கேட்ட ஆபத்தான அந்த சுழலுக்கிட்ட வந்து மாட்டிக்கிறா. போட்டு கவுந்து இருந்தாலும் கைத்தில் கட்டி வச்சுருந்தனால ரெண்டு குழந்தைங்களும் எப்படி பாதுகாப்பாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ காட்டு வழியாக நடந்து போயாகணும்ல அதனால். ஆனால் அந்த உருவம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்னென்னா நம்ம ஹீரோயின் வேகமாக தோற்றி மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. டாம் வாய்ஸில் பேசி ஹீரோவோட வாய்ஸில் பேசி ஹீரோயின் அதுதான் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு பள்ளத்தில் தடுக்கி விழுந்து லைட்டாக மயக்கமாயிடறா. இப்போ என்னென்னா ரெண்டு குழந்தைங்களையும் அவங்க அம்மா வாய்ஸில் கூப்பிட்டு அந்த உருவம் இங்கே வாங்க இங்கே வாங்க கண்ணை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னோன்னா ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ அந்த பையன் கண்ணை ஓப்பன் பண்ண போகும்போது கரெக்டாக அவங்க அம்மா வந்து அவனை அப்படியே காப்பாற்றிறா. இப்போ அந்த குட்டி பொண்ணை தேடி போயிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ஸிங் அந்த குட்டி பொண்ணும் கண்ணை ஓப்பன் பண்ண போகும்போது அவங்க அம்மா தனக்கு ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச பாசியில் மட்டும் பேசி அந்த குட்டி பொண்ணையும் காப்பாற்றி இப்போ அப்படியே அந்த பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோவோட வாய்ஸில் தொடர்ந்து பேசி இவங்கள டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்படியாவது கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுக்கன்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் கண்ணை ஓப்பன் பண்ணாமல் தட்டு தடுமாறி அந்த இடத்துக்கு ஒரு வழியாக போயிடுறாங்க. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா அங்கே டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கதறிக்கிட்டு என்ன உள்ளனாலும் கூட பரவாயில்ல இந்த ரெண்டு குழந்தைங்களும் விட்டுருட்டுன்னு சொன்னோன்னா டோர் ஓப்பன் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் செக் பண்ணிவிட்டு இவங்க 3 பேர் பாதிக்கப்படலையும் தெரிஞ்சோன்னா அப்படியே உள்ளார விட்டுறாங்க. அங்கே பார்த்தாங்கன்னா உள்ளார எல்லாம் கண்ணு தெரியாத குழந்தைங்களாக இருக்குது, அதனால தான் எல்லாம் சேஃப்டியாக இருக்காங்க. இதோட படத்தை டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க.